எலும்பு நாட்டியன் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, ஒரு மூணா கட்டமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது சொன்ன அந்த வஹாபிசத்துக்கு அடுத்ததாக மூணா கட்டமா பாத்துங்க, எலும்பு நாட்டியன் போயிட்டு இருக்குது. அதே கூட முஸ்லீம்கள் கொஞ்சம் நிறைய பேர் நம்பி இப்ப எலும்பு நாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சு ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பிக்கை நிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சது? எலும்பு நாட்டி தான் இப்ப எல்லாம் அந்த 13 பேர் 13 6000 பேர் இவர்கள் தான். நாங்க மௌத்தாயினாலும் காரணம், உசுரோடு இருந்தாலும் காரணம், நாங்க எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இதாக கொண்டு போய் சிறுக்கில் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? எலும்பு நாட்டி என்று ஒன்று உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்றது ஒரு கேள்விக்குரிய நினைங்களே. ஆனால் உலகத்தில் உண்மை பெரிய ஒரு டிக்டேஷிப் என்ன செய்ய நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன? ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்தில் வாழ்ந்து கண்டிருக்கிறாங்க, அதுக்கான பெரிய ஃபண்டு பண்ணப்படுது, எஜுகேஷன் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த எலும்பு நாட்டி என்கின்ற பகுதி வந்து ஃபர்ஸ்டுக்கு நல்லா விரிவாக 10 மணித்தியாலம் போட்டு பேசினது யாரு? யாருக்கு தெரியும் தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக பேசினது? பாஸ்கர். 10 மணித்தியாலம் அப்படி உட்காந்து ஃபுல்லாக அப்படி ஒரே இடத்துல பார்க்க இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் காதால் கழுவுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் பேசுவார், சரியா? நம்ப முடியாத பொய்கள் எல்லாம் பேசுவார். பொய்னா அவர் பொய் பேசணும்னு நினைக்கல, அவரால் அவ்வளோதான் அதை என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும் என்கின்ற அழைப்பில் பேசுவார். சில உண்மைகளும் இருக்கு. வாசிச்சவரால் இப்போ நானாவது ஒரு உள்நோக்கத்தோடு வாசிக்கணும் நீங்களே, வாசிச்சு அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருண்டா, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க எலும்பு நாட்டி, ஆனா இந்த மக்காவும் மதினா அவங்களுக்கு மாத்த கிடைக்கல. என்னது? அவர் ஒரு அதாவது ஒரு ஜெனரலா ரீட் பண்றார், இந்த செஷனுக்கு வரல. இதை மாத்த கிடைக்கல, மக்கா மதினாவை மாத்த கிடைக்கல. அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனாவும் தான். மத்த எல்லாரையும் மாத்திட்டாச்சு, வத்திக்கான மாத்திட்டாச்சு, எல்லாரையும் மாட்டி. அப்போ ஒரு பொதுவாக ரீட் பண்ற ஒரு ஆள் கூட எங்க வந்து முடியறான்? இங்க என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்யறான், வந்து முடியறானா இல்லையா? அப்போ அது வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது, இங்க என்னமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த எலும்பு நாட்டின்னு பேசுறவங்க கூட இந்த பகுதியில மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷன் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க அதுல, இந்த கண்தான் அப்படின்னு சொல்லி. அது உலகத்துல ஆரம்ப காலத்திலே செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்றது, விளங்கிட்டா? பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம். இதை தஜ்ஜாலோட சம்மந்தப்படுத்தி விளங்கிட்டா, ஒத்த கண் வாராண்டு அதோட சம்மந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி விடலாம் தானே எல்லாத்தையும். ஓடோட என்ன செய்யலாம், ரிலேட் பண்ண. இது வரலாற்றை பாருங்க, ஐயுடைய வரலாற்றை நீங்க பாருங்க. அது வந்து என்ன, ஆரம்ப கால காலத்துல இருந்து என்ன செஞ்சு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா எலும்பு நாட்டிய வரலாற்றை நீங்க பாருங்க, 1700 என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் நான் பார்க்கிறோம், அன்புள்ள சகோதரர்களே. எனவே நாங்கள் பொது வழியில் போற நேரத்தில், அதாவது தனிப்பட்ட ரீதியான போராட்டங்கள், தனிப்பட்ட ரீதியான மார்க்க உரைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எங்களை மாற்றப்படுகின்ற விஷயங்களை பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஒரு கடமை, இந்த மூணு விஷயத்தை நீங்க ஒரு அளவுக்கு மனதில் வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால், நாங்கள் ஒரு கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா, எப்படி எங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, என்னை சீர்திருத்திக் கொள்ளணும், நான் ஒழுக்கமாக வாழணும், ஏகத்துவத்தோடு வாழணும், ஹக்கை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும், நேர்மையான முறையில் வாழ வேண்டும், மக்களை விட்டு கொடுத்து மன்னிச்சு வாழ வேண்டும், இப்படி என்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும். அதே போல இன்னொரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய கடமை என் சமூகத்துக்கு எதிராக என்னென்ன சவால்கள் எல்லாம் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அறிவு ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ பாதிக்கப்படாது விட்டாலும் கூட அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும், பாதிக்கப்படும். உனது பிள்ளைகள், உனது சமூகம், உனது ஊர் நிச்சயமாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இப்ப நான் சொல்ல வந்த இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இலட்சிய இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு இலட்சிய பயணம் இருக்குது. அந்த சமுதாயம் தான் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும், அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். ஆனா அந்த சமுதாயம் போற அந்த இந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தை உதாரணமா ஒரு கப்பலில் போறதாக ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டாங்களே, ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிட்டாங்க. இஸ்லாமிய சமுதாயம் கப்பலில் போகுது, இந்த கப்பல் வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா? வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, அடைஞ்சே ஆகும். இந்த கப்பல் என்ன செய்யும், நீ புயல் அடிச்சு திசை திருப்பினாலும் சரி, அந்த கப்பலை வந்து என்ன செஞ்சாலும் சரி, இந்த கப்பல் என்ன செய்யும், வெற்றி என்ற துறைமுகத்தை அடையும். ஆனால் எங்களுடைய லட்சியம் நாங்கள் வெற்றி அடைகிறோமா இல்லையா என்பது அல்ல, எங்களுடைய லட்சியம் எதிரிக்கணும், நம்ம வெற்றியை அடைகிறோமா இல்லையா என்கின்ற ஒரு அம்சம் அல்ல. எதாக இருக்க வேண்டும், எத்தனை பேரோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம் அடைகிறோம், எவ்வளவு தூய்மையோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம் அடைகிறோம் என்பதுதான் எங்களது மிகப்பெரிய லட்சியமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்.
அப்ப ஏனென்றால் இப்ப நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா, எப்படியாவது கப்பல் ஓட்ட நான் மட்டும் சேர்ந்தா போது மட்டும் போனா எப்படி இருக்கும், என்னது நான் போறேன் அல்ஹம்துலில்லா எவன் வராட்டியும் பரவாயில்ல நான் என்ன செஞ்சுட்டு வந்து சேர்ந்துட்டேன் என்பது நிச்சயமாக வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல. என்னோடு எனது குடும்பம், எனது மனைவி, எனது ஊர் மக்கள், என் சமூகம் அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அப்படி போறதாக இருந்தால் ஒருவர் ஒருவருக்கு சார்பாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. என்ன சொன்னது, கீழே ஒரு குரூப் இந்த மேலுக்கு போய் ஏன் தண்ணி எடுத்துட்டீப்பான்னு கீழே ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா அவன் கீழே தானே போடுறான், நம்ம மேலுக்கு என்ன செய்ய கூட உட்கார மாட்டேன் தானே, எப்படி நிச்சயமா உட்கார மாட்டோம் சரியா. ஆனா இப்ப இருக்கிற பலகீனத்தை பார்த்தா அப்படி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவோம் போலக்குது, மூழ் கடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அது வரைக்குமா நிம்மதியா வாழ்வோம்னு அந்த லெவலில் இருக்கிற மாதிரி விளங்குது. ஆனா அப்படி உட்கார மாட்டோம், கீழே போய் அவனை நிறுத்தி அடைச்சி இந்த வேலை செய்யுமே, இந்த வேலை இந்த சமுதாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லலாம். சஃபீனத்து நஜாத் என்னது, அதாவது எங்களை காப்பாற்றும் கப்பல் அது. எனவே அன்புள்ள சகோதரர், நாங்கள் வெற்றி என்ற பாதை அடைவே நிச்சயம், ஆனால் எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள், எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், இவைகளை பற்றிய ஒரு வாசிப்பு, ஒரு அறிவு எங்கிட்ட இருக்கணும். ஆனால் கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா, எங்களில் நிறைய பேர் இது சம்பந்தமாக அறிவு இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள், இது சம்பந்தமாக வாசிப்பு இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பேப்பரில் ஒரு கட்டுரை வந்தனவங்களே வாசி முடிச்சோடனே அவருக்கு என்ன சந்தோஷம்டா, டோட்டலாக அதை பற்றி கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஃபுல்லாக வாசிட்டு, இதை பற்றி மற்றவனுக்குன்னு தெரியாது நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீலிங்கில் தான் என்ன செய்யறது, அதை பற்றி கரை கண்டது போன்ற ஒரு நிலைக்கு என்ன செய்வார்கள், தள்ளப்படக்கூடிய ஒரு ஏமாற்ற அறிவு ஏமாற்றத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா, ஒரு கட்டுரையை தான் வாசித்திருப்பார் ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக, ஆனால் அதை பற்றி துறை போனது மாதிரி அதை பற்றி பேச நினைக்கிறாரு, எனக்கு எவனா மைக் போட்டு தரமாட்டான்னு நினைக்கிறாங்க, விளங்கிட்டா எப்பயாவது பேச கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க, சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகிற ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி நடந்துடுறீங்களே சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர் ஒரு சகோதரர் மார்க்கப்பற்று மார்க்க உணர் எல்லாம் இருக்குது, வேகமாக வந்து சொல்றாரு மஹதி அலை இஸ்லாம் 2025 வந்துருவாண்டார், எப்படி மஹதி அலை இஸ்லாம் 2025 வந்துருவானா, இப்போ எப்படி இருக்கும் அப்போ எப்படி என்ன நீங்கள் ஏற்றுக்கல மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் கரெக்டான முடிவு இந்த இதுல ஃபுல் ஆய்வு நடந்துக்குது என்றார். இப்போ இந்த நேரத்தில் முதலாக பொதுவாக இது சம்பந்தமாக வாசிப்பு செஞ்ச ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம மடையை நாம் அறிகிறது தான் அன்னைக்கு நடக்கிறது. ஏன் தெரியுமா, இப்போ நமக்கு அன்னைக்கு வாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு எதுவும் வராது, ஏன் ஒரு ஒருத்தர் வந்து அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய தடமாட்டம் பண்ணும், 2025 கன்ஃபார்மாக குர்ஆனில் இல்லைன்னு தெரியும், ஹதீஸில் இல்லைன்னு தெரியும், எந்த இஸ்லாமிய அறிஞரும் சொன்னலன்னு தெரியும், ஆனால் அவரோட நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா, மஹதியை பற்றி அவருக்கு தெரிஞ்சது மஹதியுடைய பெயர் ரசூலாகட பரம்பரையில் வருவார் காபத்துள்ளால் வச்சு அவருக்கு பையத்து செய்யப்படும். இதுதான் இப்படி சொன்ன உடனேயே சுபஹானல்லாஹ் யார் எனக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா, அதை பற்றி வாசித்த ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும், நான் வரலாற்றில் படித்த அளவில் 140 மஹதிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை மஹதிகள் 140 பேருக்கு மகதி என்று வாதிட்டிருக்கிறாங்க, சாரி 140 பேர் மகதி என்று வாதிட்டிருக்கிறாங்க. கடைசியாக வாதிட்ட பகுதி வந்து ஃபித்னத்து ஜுஹைமான் 1980 காபத்துள்ளால் பூந்தது, அவர் மகதி தான். அவங்க யாரு, இங்க இருந்த நல்ல படிப்பறிவுள்ள அதாவது ஷேக் பின் பாஸோடலாம் நல்ல தொடர்பில் இருந்த ஜுஹைமான் போன்ற நல்ல படித்தவங்க. ஆனால் என்ன நடந்தது, அதில் ஒரு பேரை போறால் பேரில் இருந்திருக்கிறார் சரியாக, அவரோட பேர் அதே மாதிரி அகமதோ முகமதோ கஹ்தானின்னு முடியும், அப்படி அப்துல்லான்னு பேர் சரியாக முடியும், சரியாக அந்த ஹதீஸில் வர மாதிரி பேர் அவருக்கு இருந்துட்டு இயல்பா, இவங்க மார்க்கப்பட்டு ஓவராகி நம்ம தீனோடு இருக்கிற பார்த்து நீங்கள் மகதியாகி வாய்ப்புட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, சும்மா நினச்சிப்பா நம்மளுக்கு அப்படி ஒரு போஸ்ட் கிடைக்க இவ்வளோ கஷ்டம் சொன்னதோட அவரை நம்ப வச்சோடனே அவர் மகதி அறிக்கை வாய்ப்பு பாரு, அதாவது ஒரு நாள் சரி வராது ஒரு தொடர்ந்து இப்படி சொல்லிச்சுன்னா அவருக்கு மகதியிட ஒரு சூரத்து விளங்கிட்டு அவர் அங்கே போக சொல்லி சரியா ஒரு 6 பேரை இறக்கி விட்டு ஆயுதங்களோட போய் இறங்கி மக்களை எல்லாம் பணைய கைதிகளாக வச்சு நடந்த பெரிய ஒரு இதுதான், 9 பேர் அங்கே என்னது அதே இடத்துல கொல்லப்பட்டாங்க, அதுக்கு சொல்ற பித்தினத்து ஜுஹைமான்னு சொல்லி. அப்போ அதில் தப்பினவர்கள்ட்ட எல்லாம் பேட்டி கேட்டால் இப்படித்தான் இந்த ஹிஸ்டரி வந்துச்சு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அநியாயமாக நல்லா இருந்த நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன இதை போட்டு அந்த குரூப்பை முடிச்சாச்சு, அந்த குரூப்பை முடிச்சாச்சு, இவனெல்லாம் கெட்டு போகிற மாதிரி விளங்கலை. அப்போ கெட்டு போக வைக்கிற ஒரே வழி மகதியை போட்டு செய்தியை முடிச்சிடுது, புதுசாக ஒரு மகதி வந்தார் இலங்கைக்கு இன்டர் கான்டினல் ஹோட்டலாக தங்குவார் அவர் விளங்கிட்டா, ஆனால் மகதி என்ன செஞ்சார் அப்போ சொல்லி தெரிஞ்சாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஒரு ஆள் 2025 கன்ஃபார்மாக வருவார் என்று அந்த அறிஞர் அவர் ஒரு பலஸ்தீன் அறிஞர் பேரையும் சொல்லி புக்கெல்லாம் எடுத்து காட்டி வசனத்தெல்லாம் சொல்லி பார்த்தா சரியாக அது குர்ஆன் வசனத்தை என்ன எண்ணின உடனே 2025 வருது அங்கே.
எதையோ முன்னுக்கு போட்டு ஒரு கால்குலேட் ஒன்று பண்றாரு. அந்த அல் குர்ஆனில் கம்ப்யூட்டர் கண்டு அதிசயம் ஒரு புக் போட்டாங்களே தமிழ்ல, சரியா அந்த கணக்கை பார்த்து காட்டி சரியா 2025 நோன் வருது. பார்த்தா மகதி வார். இப்ப நான் எனக்கு ஒண்ணு விளங்கல அவர் சொன்னது, ஆனா இப்ப பிரமிச்சிருக்கிறேன். கடைசி சொல்ற நீங்க சலப்பியான்னு கேட்டார். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதார். சரி, உங்களுக்கு இதெல்லாம் விளங்க. நான் இப்போ ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இது சொல்ல வந்த என்னன்னா, மனித அதாவது இப்படி இருந்து வைக்கல இந்த சிந்தனை போக்கு, இது சமூக பார்வை அல்ல. முதல் விஷயம் விளங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு மார்க்க அறிவிக்கணும். அதுல முதல் செய்தி, மகதி அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்த ஒரு ஆளாக என்ன செய்ய போறதில்லை, இருக்க போறதில்லை. இமாம் சுஃபியான சௌரி சொல்றாரு, உங்கள் வீட்டுக்கு முன்னால மகதி நடந்து போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு பையத்து எப்படி இருந்தால் செய்யணும் என்று சொன்னாங்களோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யணும். மத்தபடி மகதி மகதிதான். மகதி வந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை என்று அல்லாஹ் ரசூலும் என்ன செய்யல சொல்லல. மகதி வர என்ன நடந்தாலும் மகதி வரட்டு, நம்ம இப்ப என்னதான் செய்ய இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழணும் இங்க, அதுக்கான போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கின்றிருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது தனது சொந்த அறிவில் என்ன, இப்போதான் இதை பார்த்து இது 9:45 இருக்குது, சரியா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சொந்த அறிவிலேயே என்ன நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்க்குற நேரத்தில் புதுசாக படிக்கலாம், தேடலாம், ஆனால் நம்ம சொல்ற கருத்தால் இந்த சமுதாயத்தை ஒரு பெரும்பகுதி வழிகட்டு போகுமாக இருந்தால் கொஞ்சம் மௌனமாக என்ன செய்யணும், இருக்கணும். என்னன்னு கேட்கணும், என்னன்னு கேட்கணும், சொல்ல வேண்டும். மக்கள்கிட்ட படிக்காம ஒரு விஷயத்தை சொல்றதுனால நீங்க 4 பேசிட்டு போயிருவீங்க, ஆனா பின்னால 4000 பேர் அதை பின்பற்றதுக்கு வந்தாலும் அத்தனை பேருடைய பாவம் நம்ம தலையில என்ன செய்யும், வந்து நிற்கும். எனவே நாங்கள் எப்படி எங்கள் சுய வாழ்க்கையை திருத்தி கொள்ள பாடுபடுகிறோமோ, எமது குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படி பாடுபடுகிறோமோ, எங்களுடைய தலையாய கடமைகள் உண்டு. ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சமூக பிராணின்னு சொல்லுவாங்க. என்ன, அவன் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது இஸ்லாம் என்ன செய்யல எங்கேயும் அனுமதிக்கவில்லை. அதனால இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தான அம்புகளுக்கு எதிராக நாங்கள் படிக்கக்கூடிய மக்களாக, யோசிக்கக்கூடிய மக்களாக, தேடக்கூடிய மக்களாக மாறணும். அதுல மிக முக்கியமான விஷயம், நான் இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக மாறக்கூடாதுன்றது. நான் இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக மாறக்கூடாது என்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடைமுறை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது, சரியே வராது என்கின்ற ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் சமூக என்னால் சைத்தான் ஒரு சமுதாயத்திலே கேட்டு வாழ்றவரை விட பிரச்சாரம் செய்து வாழ்றவரை என்ன செய்வான், தாக்கத் வச்சிருப்பான். பிரச்சாரம் செய்து வாழ்கின்றவரை இமாம் சுஃபியான சௌரியும் அடுத்த ஃபுதைல் இப்னு அயாதும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து மிச்ச நேரம் பேச பெரும் அறிஞர்கள் 2 அந்த அறிவும் அவ்வளவு பெரிய அறிவு அவர்கள் பேசி பேணுதலானவர்கள் பேசி கொண்டிருந்துட்டு 2 எழும்புறான். எலுமின உடனே சுஃபியான சௌரி சொல்றாரு, இது ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டிய நாளாட்ட என்ன செய்யறேன் துவா கேட்கிறோன்னு சொன்னார். ஃபுதைல் இப்னு சொன்னாரு, இதுதான் ஷைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோண்டு நான் யோசிக்கிறேன். அவர் ஏன் சொல்றார், நம்ம 2 படித்த மக்களாக உட்கார்ந்தோம், நானும் படித்தவன் என்ற அடிப்படையில் பேசணும் என்பதற்காக உங்களுக்கு அழகுபடுத்தி இருக்கிறேன், நீங்களும் படித்தவன் என்று பேசணும் என்பதற்காக எனக்கு அழகுபடுத்தி இருக்கிறோம், அப்படி இல்லையான்னு கேட்டான். அப்படிதான் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் முகஸ்துதி கொஞ்சம் அங்க என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. எனவே இது சைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்கும்போது நான் பயப்படுகிறேன். இது பேணுதல் உள்ள மக்களுடைய உணர்வு. எந்த இதுலையும் யார் சொன்னாலும் கேட்காத உணர்வு உள்ளது பேணுதல் அட்ட உணர்வு. அதாவது கேட்காமலேயே சொல்லாமலேயே தனது உணர்வு குத்தக்கூடிய அந்த உணர்வு இருக்குதே, அது ஈமானியத்துடைய உச்சகட்டம். அவர்கள் ஒரு நாள் நிராசையடையல, விரக்தியில தெரியல, ஆனா எதுலையும் அளவுக்கு மீறிய திருப்தி என்ன செய்யல அடையல். அப்படி எழும்புற நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸ பொருந்தி கொண்டு விட்டான் என்ற திருப்தியில் என்ன செய்யல எழும்பல, பொருந்தி கொண்டிருப்பானோ அப்படி என்கின்ற உணர்வோடு தான் என்ன செய்தார்கள், அவர்கள் எழும்பினார்கள் என்றதை பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்தில் அப்படி இல்லை, ஒரு சின்ன வேலையை தான் செய்வார்கள், ஆனால் அறிக்கை மட்டும் 2 இது கிரிக்கும் அறிக்கை. நாம் அது செய்த ஒன்றும் செய்யலை, இது மீட்டிங் கூடி கலைஞ்சதை தவிர அறிக்கையில் இனத்தை ஒன்றும் இருக்கு. ஆனால் பெரிய வேலை செஞ்ச மாதிரி என்ன செய்யும், மினிட்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இந்த காலம் வந்து விளம்பரம் தான் என்ன செய்யும் அதிகமான காலம், செஞ்ச அந்த அவுட்புட் என்ன குறைவான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே முதல் விஷயம், சைத்தான் எங்களை இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. சைத்தான் இந்த சமுதாயத்தில் விளைத்து விட்ட ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்டை சொன்னேன், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய
மக்களை பற்றியான தவறான எண்ணங்களை விதைத்து அவர்களை இஸ்லாத்துக்குள்ளேயே என்ன செஞ்சது, எதிரியாக்கினது. அவர்களையே தீவிரவாதிகளை உருவாக்க